ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2014 வெளியான அம்டி ஷர்மா கி துல்கானியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ரொமான்டிக் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படத்துல வருந்தவனும் அலியா பட்டும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை நமக்கு காட்டாங்க. ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வராம இருக்காரு, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க. இப்பதான் கதவை திறந்து ஒரு லேடி வராங்க, அவங்களே இவங்களை பார்த்து வெக்கப்பட்டுகிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. பின்னாடி தான் நம்ம ஹீரோ வருது. நம்ம ஹீரோட பேரு ராகேஷ் அப்படின்றது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்டின்னு பட்ட பேர் வச்சுதான் இவரை கூப்பிடுவாங்க. இவர் பிளே பாயின்ற மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம்ல சரியா எழுதாமே பேப்பரை தர்றாரு. அந்த ப்ரொஃபசர் இவருக்கு தெரிஞ்சவரா தான் இருப்பாரு. நான் வேணா பாத்து எழுத விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாத்து எழுதுறதுலாம் ரொம்ப தப்பு, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாரு என்னோட அப்பா சொல்லுவாரு. கடவுள் பார்த்து பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ மத்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஃபன் பண்ற மாதிரி காட்டாங்க. இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேம்பஸ்க்கு பக்கத்துல தான் கடலாம் வச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினா காட்டுறாங்க. இவங்களோட பேரு காவியா அப்படின்றது. ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க. காலேஜ் முடிச்சோடனே வீட்டுல மாப்பிள்ளை எல்லாம் பாத்துறாங்க. இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. நம்ம ஈரினுக்கு டெல்லியில ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களோட பேரு பூஜா அப்படின்றது. சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் நடக்க போது, கல்யாண ட்ரெஸ் எல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு 3,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. எது அவ்வளவா அப்படின்ற மாதிரி ஈரினும் ஷாக் ஆகுறாங்க. நீ அவனோட அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பூஜாவும் சொல்லிடுறாங்க. அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ஈரினும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா 3,00,000 ரூபாய்க்கு எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, கல்யாண ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளவு செலவு பண்ணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க மட்டும் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நானே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏற்கனவே லவ் பண்ணவனா கல்யாணம் பண்ணி ஒருத்தி லைஃப்ல எவ்வளவு அனுபவிச்சான்றது உனக்கு தெரியும்ல, நீ வேறியா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்களோட அக்காக்கு தான் அப்படி ஆயிருக்கும். அக்காவும் இதை கேட்டு அப்செட் ஆகி எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஈரினும் நான் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஊருக்காவது போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்கு தாராளமா போயிட்டு வந்துக்கோ அப்படின்னு அப்பாவும் சொல்றாரு. இவங்களும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அக்காவும் அம்மாவும் சமாதானம் பத்துறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, அப்பா சொன்னதும் கரெக்ட் தானே, நல்லவன் நினைச்சுதான் கல்யாணம் பண்ண, ஆனா அவன் என்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணா அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தங்கச்சிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப்பும் பண்றாங்க. நம்ம ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, டெல்லியை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. ப்ரொஃபசரை மிரட்டி எப்படியாவது பேப்பரை மாத்திரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு எகிரி குதிக்கிறாரு. இப்ப ப்ரொஃபசரும் முழிச்சிடறாரு, என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்காக வெளியே வர்றாரு. இவங்க எல்லாருமே ஹெல்மெட்டை போட்டு மூஞ்செல்லாம் மறைச்சுக்கிறாங்க. இப்ப ப்ரொஃபசரை மிரட்டுற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினோட மாமாவா தான் இருப்பாரு. இப்ப ஈரினும் வெளியே வந்துடுறாங்க. என் மாமாவை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரோவும் பக்கத்துல வந்து ஈரின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என் பேப்பரை மாத்தணும், அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, பேப்பர் என்னோட அங்கிளுக்கு தெரியாம நான் மாத்திடுறேன்னு சொல்றாங்க. ஈரோவும் மூணு பேரோட ரோல் நம்பரையும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாரு. மறுநாள் ரிசல்ட் பாக்குறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் பாஸ்ன்ற மாதிரி தான் வருது. ஈரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ஈரோவும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு அப்பா கிட்ட கொடுக்கறதுக்காக வர்றாரு. அந்த ப்ரொஃபசர் இங்கதான் இருக்காரு. எது நீ பாஸ் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவரை பேச விடாம தடுத்துறாரு. அவரும் எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஈரினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். அதனால ஃப்ரெண்டு கிட்ட டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டும் கலெக்ட் பண்ண டீடைல் எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு மாசத்துல அவளுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஈரின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க ஜாக்கிங் தான் ஓடிட்டு இருக்காங்க. இவர் பைக்கை நிறுத்திட்டு ஓடுறதுக்காக கூட வந்துடுறாரு. இந்த ட்ரெஸ் போட்டு யாராவது ஜாக்கிங் ஓடுவாங்களா, ட்ரெஸ் மாத்து அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்படிதான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கீழே விழுந்து இந்த இடத்துல மொக்கெல்லாம் கூட வாங்கிடுறாரு. இருந்தாலும் ஈரின் கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஈரினை இவன் அடி போடுறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாம் எனக்கு தெரியும், இங்க இருக்க உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்கன்றது கூட எனக்கு தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸா பேசி பழகுவோம் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல வரன்னு ஏத்துக்கிறாங்க. இவங்க மட்டும் வரமாட்டாங்க, இவங்களோட ஃப்ரெண்டு பூஜா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் கூட்டு வராங்க. இப்ப பார்ல ஈரோவும் ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா அங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோவும் ஈரினை பாக்குறதுக்காக வர்றாரு. அப்பதான் அவங்களோட ஃப்ரெண்டான பூஜாவை பாக்குறாரு. பூஜாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஈரோ கவனிச்சிருப்பாரு. இப்ப ஈரினை பாக்குறதுக்காக அந்த கடை கிட்ட வர்றாரு. ஈரின் அவங்களோட நகையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, காரணம் அந்த ட்ரெஸ் வாங்கணும்ல, அதுக்காக தான். இப்ப கடையை விட்டு வெளியே வரும்போது ஈரோவும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நகையை வித்ததெல்லாம் இவர் பார்த்தாருல, எதுக்காக நகையெல்லாம் வித்த அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஷாப்புக்கு வந்து அந்த இடத்துல வச்சு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் அந்த ட்ரெஸ்ஸோட விலை இவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே டூப்ளிகேட் மாதிரி கிடைக்கும், நான் ஒரு கடைக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கூட பழகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு.
சொல்லிட்டாரு, இவங்களும் சரின்னு ஏத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு, நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈரன் ஒரு கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கடைக்கு கூட்டு வந்துட்டாரு. ஈரன் கேட்ட ட்ரெஸ் இந்த இடத்துல 70,000 ரூபாய்க்கே கிடைக்குது. கடைக்காரர் அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட காட்டாரு, ஆனா ஈரனுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் தான் வாங்கணும் அப்படின்னு தோணுது, அதனால வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ கிட்டயும் நான் ஒரிஜினல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உன்னோட ஃப்ரெண்ட் ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியா நான் என்ன எதுன்னு கேக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. பூஜாவும் வினோதும் ரொம்ப க்ளோஸா பழகிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வினோத் தப்பானவன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், விலகி போயிருப்பாங்க. ஆனா இவங்க பழகும் போது எடுத்த போட்டோ எல்லாம் வச்சு அவன் மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற பார்த்தா சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ஈரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. அவனுக்கு பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து கூட காசை நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரோ இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல பேஸ்புக்ல வேற டேட் தானே உன்னோட பர்த்டே போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பேஸ்புக்ல என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. எதர்ச்சியா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எது ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீ குடிப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ ஓபன் பண்றதுக்குள்ள ஃபுல் பாட்டிலே முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அப்பா கிட்ட என்னென்னமோ சாக்க சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் அந்த இடத்துக்கு வராங்க. ஈரின் கிட்ட ஃபார்மலா பேசிட்டு அப்பாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரோவும் எனக்கும் இவளுக்கும் ஒரு போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப வேகமா பீர் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரின் ஒரு பக்கம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பப்ளு ஈரின் குடிக்கிறத பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஈரோ கொஞ்சம் ஸ்லோவா தான் குடிச்சிட்டு இருக்காரு. மச்சான் உன்னை ஜெயிச்சிருவா போல, சீக்கிரமா குடி அப்படின்ற மாதிரி ஈரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில ஈரின் தான் ஜெயிச்சிடுறாங்க. அப்பாவோட கடையில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாட்டை போட்டு இவங்க எல்லாருமே ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே போதையாயிருக்காங்க, மட்டியாயிருக்காங்க. இப்ப ஈரனும் ஈரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னோட பர்த்டேவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும், என்ன வரவைக்கிறதுக்காக தானே இப்படி போய் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஈரோவும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு காரோட போட்டோ ஒட்டி இருக்கு. இந்த கார் போட்டோ எதுக்கு ஒட்டி இருக்குன்னு கேக்குறாங்க. என் அப்பாக்கு இந்த காரை வாங்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா கடையில ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு காசு எல்லாமே செலவாயிருச்சு, இப்ப லோன் போட்டு காசை சேர்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரோ இந்த விஷயத்த கொஞ்சம் எமோஷனலா சொல்லியிருப்பாரு. ஈரனும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இருக்காங்க. ஈரோவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரன் இவங்களோட அக்காவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சோகமா தான் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, கண்ணை முடிட்டு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு பக்கத்துல வர்றாரு. ஈரனும் சிரிச்சுக்கிட்டே கண்ணத்துல ஒரு அடி அடிக்கிறாங்க. இவரு என்ன சொல்றாருன்னா, பொதுவா இந்த மாதிரியான நேரத்துல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க, அதனால தான் பக்கத்துல வந்தேன்னு சொல்றாரு. நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல படுத்துறாங்க. இப்ப ஃப்ரெண்டு வேகமா வந்து ஈரவை கிஸ் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்ட் எப்பவுமே உன் கூட இருப்பான் மச்சான், மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டே நீ வேற போடா அப்படின்ற மாதிரி இவர் தள்ளி விட்டுறாரு. ஈரனும் காலையில பொறுமையா கண் முழிக்கிறாங்க. ஈரோட ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல கலட்டி போட்ட மாதிரி விழுந்து கிடக்குது. நேற்று நைட்டு நடக்க கூடாது, இது நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரோட உடம்புல யாரோ கிஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. குடிச்சா என்ன பண்றோனே உனக்கு தெரியாதா, என்கிட்ட எல்லா மீறி நடந்துகிட்ட அப்படின்னு ஈரோ சொல்றாரு. பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் போதே ஆகல அப்படின்ற மாதிரி இவங்களும் இவர் அடிச்சிடறாங்க. அதுவும் மெயின் பாயிண்ட்ல அடிச்சிடறாங்க. இவரும் வழியில துடிச்சிட்டு இருக்காரு. அவனை கண்காணிக்கிறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த வினோத்தை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வினோத் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறான். இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லேடியும் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. இவங்க அந்த ரூமுக்கு தான் போறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் அஃபேர் போயிட்டு இருக்க போலன்னு யோசிக்கிறாங்க. ஈரோக்கு பப்ளுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இந்த இடத்துல எனக்கு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி ஓனர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சம்பளம் எல்லாம் கம்மியா தான் தருவேன், பரவாயில்லன்றாரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பப்ளுவும் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சாவி கேட்கறாங்க. அந்த நபரோட சாவியை தந்துடுறாரு. இவங்களும் வினோத் ரூமுக்கு வந்துடுறாங்க. நிறைய இடத்துல சீக்கிரட்டா கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத் இப்ப அவரோட ரூமுக்கு வந்துட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்டு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ரிசப்ஷன் ஏரியால நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ என்ன புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவனும் வழியிற மாதிரிலாம் பேசுறான். அதுக்கப்புறம் கீயை வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி வந்துடுறாங்க. இப்ப பப்ளு ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போயிடுறாரு. அந்த லேடியும் இவரை பார்த்துக்கிட்டே மாடி ஏறி போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ இப்ப ஈர கிட்ட கிடைச்சிருது. இதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி காசு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. ரெண்டு பேரோட வெஹிக்கல்லையும் சீக்கிரமா பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீடியை வச்சிருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு பாக்குறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தெரிய வருது. இந்த லேடியும் நீ தானே மிரட்டுறதுக்கு இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பண்ணல, வேற எவனோ இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதே மாதிரி அந்த நபர் அதாவது ஹீரோ கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நகை பணம்னு இவ்வளவு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம், லீக் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அந்த இடத்துலயும் ஹீரோ ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. இந்த இடத்துல நகை பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ற பார்த்தா சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல வச்சிருக்காங்க, கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவன் குடுமி மாட்டி இருக்கிறதுனால இதுக்கப்புறம் பூஜா விஷயத்துல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நகையை வச்சு சாரி வாங்கிடலாம்னு ஈரின் நினைச்சிருப்பாங்க. ஆனா அடுத்தவங்க நகையை வச்சு வாங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இந்த நகையை திரும்பி அவங்க கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஈரினும் பூஜா கிட்ட சொல்றாங்க.
ஹீரோ தான் கார்னோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூஜாவும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோக்கு ஒரு அக்கு தராங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவனுக்கு தான் அக்கு தருவாங்க, நமக்கு எல்லாம் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை அவங்களும் கேட்டுறாங்க, ஏன் உங்களுக்கு அக்கு இல்ல, உங்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு அக்கு தராங்க. வினோத் கூட அஃபேர்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடி கதவு திறக்கிறாங்க, வாசல்லயே நகலாம் இருக்கு, அவங்களும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ நமக்கு காட்டுறாங்க, ஹீரோட அப்பாக்கு இவருக்கு காசு தேவைன்றது தெரிஞ்சிருது, லோன் போட்டு வச்சிருக்கல அந்த காசை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு, டே உன்னை பத்தி எனக்கு தெரியும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. வீட்டுல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் வந்தோன்னு அந்த பேக்ல காசை பட்டுறாரு. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த டிரெஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோயினும் இந்த இடத்துல ஹீரோவை லவ் பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பூஜாவோட கல்யாண ஃபங்க்ஷன் நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க, ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்னோட கல்யாணம் இந்த நாள் தான், நீ வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட கல்யாணத்தை பாக்குற அளவுக்கு எல்லாம் எனக்கு தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் சடனா கிஸ் பண்ணிடுறாங்க, ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவரோட இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீயும் என்ன லவ் பண்றல, நான் உன்னோட அப்பா கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோட அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப மோசம், அதனால இதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நீ முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. மறுநாள் காலையில இவர் முழிச்சு பாக்குறாரு, அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் அண்ணன் பேரு கமல் அப்படின்றது. ஹீரோயின் டிரெஸ் வாங்குறதுக்காக தானே அங்க போனாங்க, டிரெஸ் வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அந்த டிரெஸ் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோட அப்பா கடையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது, யார் இதை அனுப்புனா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு, நம்ம கொடுத்த காசை வச்சு பண்ணிருக்கான்னு தெரியுது. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி பூஜை பண்றதுக்காக ஒரு கோயிலுக்கு மொத்தமா வந்திருக்காங்க. ஹீரோயின் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் சிக்னல் பண்ணி வெளியே வரணும் சொல்றாரு. இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இவங்க வெளியே வராங்க. ஒரு இடத்துல வச்சு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, உன் அப்பா கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நான் அந்த இடத்துல நுழையிறேன், அவரை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் நடக்குமான்னு கேக்குறாங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அக் பண்றாரு. இப்ப அப்பாவும் வெளியே வாமா அப்படின்னு பொண்ணை கூப்பிடுறாரு. ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே வந்துடுறாங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அக்காவும் யாருன்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, கல்யாணத்துல டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்களா, இதுக்கு முன்னாடியே நிறைய கல்யாணத்துல பண்ணிருக்காங்களா, நம்ம வீட்லயும் பண்ண போறாரா, அது எல்லாம் ஆனா பொய் அப்படின்ற மாதிரி முறைக்கிற மாதிரி சொல்றாரு. ஆஹா கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. உண்மையா எதுக்கு வந்தா அதை சொல்லுன்னு கேக்குறாரு. ஹீரோ உண்மையான காரணத்தை சொல்லிடுறாரு. இப்ப அப்பாவும் பொண்ணை பார்த்து முறைக்கிறாரு, இவனை கவனிச்சு அனுப்புங்கன்னு சொல்றாரு. இப்ப அண்ணெல்லாம் பயங்கரமா ஹீரோ அடிக்கிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் டெல்லியை சேர்ந்தவங்க தானே, டெல்லிக்கு ஒரு லாரி கிளம்பிட்டு இருக்கோம், அந்த லாரியில இவங்க மூணு பேரையும் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல இருக்க லேடிஸ் கிட்ட எல்லாம் அவனை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு, நான் சொல்ற அங்கத்தை தான் நீ கல்யாணம் பண்ற, அவ்வளவுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பப்ளி என்ன சொல்றாருன்னா, நீ சொன்னதை விட ஹீரோயினோட அப்பா ரொம்ப மோசமானவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சரி அடுத்து என்ன பிளான்னு கேக்குறாரு. நான் இந்த இடத்தை விட்டு கிளம்ப மாட்டேன், கண்டிப்பா அவளோட தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அக்கா வேலையில இருக்கும் போது ஹீரோவும் கால் பண்ணி சில தகவலை சொல்லிடுறாரு. நேரடியா ஹீரோ பேச முடியாதுல்ல, அதனாலதான் அக்கா மூலியமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப அக்காவும் ஹீரோயின் கிட்டே இந்த தகவலை சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அக்காவும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. போற வழியில தான் ஹீரோ கூட பழகினாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அது ஒரு சாங் மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அவரோட கண்டிஷனை பார்த்து வருத்தப்படுறாங்க. ஹீரோவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்ன்றாரு. இன்னும் கல்யாணத்துக்கு ஏழு நாள் தான் இருக்கும். ஹீரோவும் அப்பா கிட்ட பேசுறதுக்காக அவரோட கம்பெனிக்கே வந்துடுறாரு. மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரு, அதனால தள்ளி வர வச்சுதான் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப கழுத்தை நெரிச்சு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்கா வச்சே நீங்க முடிவு பண்ணதீங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு மட்டும் நான் முடிவு பண்ணல, உனக்கு நான் பாத்திருக்க மாப்பிள அதை விட நல்லவன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இவன் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ இவ்வளவு ஆசைப்படுறல, அவனை வர சொல்லுன்னு சொல்றாரு. அப்பா வர சொன்னதுனால ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணுக்கு நான் அங்கது அப்படின்ற ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தான் பாத்திருக்கேன், ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிருக்கேன். அடுத்த அஞ்சு நாளுக்குள்ள அங்கதை விட இந்த விஷயத்துல நான் பெஸ்ட்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடு, உனக்கும் என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, ஆறாவது நாள் காலையில இங்க இருந்து நீ கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அப்பா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் மாடியில படுத்துட்டு இருக்காரு. ஹீரோனும் கால் பண்ணி வர சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோனை பாக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு காலையில அவன் வந்துருவான்,
ஏதாவது பண்ணி நீ ப்ரூவ் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. வரவன் எப்படி இருக்க போறான் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே பாத்துட்டு இருக்காங்க. காரை விட்டு ஒரு நபர் செம்ம காமெடியா இறங்குறாரு. இவன் தான் மாப்பிளியா, ஈஸியா நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒருத்தர் காரை விட்டு இறங்குறாரு. இவர் தான் அங்கதான் இருப்பாரு. இவன் டாக்டரா இல்ல மாடலா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே குரன் ஏதாவது இருக்கும், அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும், அங்கதான் அந்த இடத்துக்கு வந்து ஜாலியா எல்லாரு கூடயும் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பப்ளி என்ன பண்றாருன்னா, இந்த அங்க ட்ரிங்க் பண்ணுங்க
பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும், ரிக்கி என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இவரும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இவன் கே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவள் தான் எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி ஈரின் புலம்பிட்டு இருக்காங்க. ஈரின் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அங்கிள் கிட்ட ஈரோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. காலேஜ் பசங்க சேட்டப் பண்ற மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவான், ஆனா பூஜாவோட கல்யாணத்துல இவன் தான் பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்கத்து இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் கிட்ட பேசுறாரு. நம்ம ரெண்டு பேருமே வீட்டுல சரியா பேசிக்க முடியல, இன்னைக்கு வெளியே வரீங்களா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த மாடிக்கு வந்து ஈர கிட்ட சொல்றாங்க, நீ ஏதாவது பிரோஜனமா பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பண்ணு பண்ணுன்னு சொன்னா நானும் என்னதான் பண்றது, இதுக்கு மேல அவனை கொலை தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றாரு. நீ எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்ப பாக்குறாங்க. சாரி அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்க. ஈரின் அப்பா யோசிச்சுக்கிட்டே கார்டன்ல உட்காந்து இருக்காரு. இப்ப இவரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அதே மாதிரி இவரோட அம்மாவும் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. நீ என்ன யோசிக்கிறேன் நல்லா தெரியுது, அவளோட விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கதான் ஈரினும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்காங்க. அங்க வயசு பசங்களா இருப்பாங்க, அவங்க ஈரினை கெலாட்ட பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரினும் இந்த விஷயத்த பத்தி அங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. அவங்க பண்றதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ பட்டுக்கு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு அந்த பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டாங்க. இவ்வளவு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்கல்ல, இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னா அங்கத் தான் பெஸ்ட், அங்கத் கூட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரின் நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி ஈரோக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க. அவங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அங்கத் கிட்ட ஈரின் சொல்றாங்க. இப்பயும் அங்கத் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கோபப்பட்ட ஈரின் சண்டைக்காக அந்த பசங்க கிட்ட போயிட்டு இருக்காங்க. இப்பயும் அங்கத் என்ன பண்றாருன்னா ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசுறாரு. இந்த இடத்துக்கு ஈரவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஈரவும் அவங்க எல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா மாறிடுது. இப்ப ஈரின் அப்பா எல்லாம் வந்துடுறாரு. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பிரச்சனை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்பாவும் ஈரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா, வீட்டுக்கு வா மீதி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வீட்டுல வச்சு என்ன சொல்றாருன்னா நாளை காலையில ஆறாவது நாள் நாளை காலையில் நீ கிளம்பி போற அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றாரு. ஈரின் அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, ஈரின் ரூம்ல ட்ரெஸ் வைக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் ஈரின் அந்த ரூம்ல இல்லைன்றது தெரிய வருது. இப்ப மாடிக்கு வந்து ஈரோவை பாக்குறாங்க. ஈரோ கிட்ட ஏதோ பரபரப்பா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. இப்ப ஈரோவும் ஆட்டோ பிடிச்சி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. யாருக்கோ பரபரப்பா கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு, யாருக்கு ட்ரை பண்றாரு அப்படின்றது தெரியல. இப்ப அக்கா வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. வீடு முழுக்க ஈரினை தேடி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்பாக்கும் அக்கா மேலதான் டவுட் வருது. கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா, எங்க போயிருக்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. அக்காவும் உண்மையை போட்டு உடச்சிடறாங்க. இந்த விஷயத்த தான் ஈரோ கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. ஈரோவும் அந்த ட்ரெயின்ல ஈரினை பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. கடைசியில ஈரினை கண்டுபிடிச்சிடறாரு. ட்ரெயினை விட்டு முதல்ல இறங்கு, இப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இதான் ஒரே வழி, நீ ஏறு அப்படின்னு சொல்றாங்க. ஈரோ கடைசி வரைக்கும் ட்ரெயின்ல ஏற மாட்டாரு. இவங்களையும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி ட்ரெயினை விட்டு இறங்கிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருக்கும் போது அப்பா கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து இவங்களை பாத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிடறாரு. ஈரோவும் தள்ளி வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. உங்களை என்னோட ஃப்ரெண்டா நினைச்சு பேசுறேன், அப்பதான் மனசுல இருக்கிறத முழுசா பேச முடியும் சொல்றாரு. அங்கதை விட எல்லா விதத்திலயும் நான் குறைஞ்சவன் தான், வேலையில இருந்து ஒழுக்கத்துல இருந்து எல்லாத்திலயுமே அவன் எனக்கு மேலதான், அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயத்த என்னால உறுதியா சொல்ல முடியும், அங்கது உங்க பொண்ணை பாத்துக்கிறத விட பல மடங்கு நல்லபடியா நான் பாத்துப்பேன். நீங்க இப்பயும் நான் வேணாம் நினைச்சீங்கன்னா நான் அடுத்த ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்ப பொண்ணு அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஃபங்க்ஷன்ல எல்லார்கிட்டையும் பொண்ணெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஈரின் ரொம்ப சோகமா தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஈரவும் சோகமா அடுத்த ட்ரெயின்ல கிளம்பிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஈரின் ரூம்ல உட்காந்து இருக்காங்க. அப்பாவும் பேசுறதுக்காக வர்றாரு. ஈரின் சாதாரண ட்ரெஸ் தான் போடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீ ஆசைப்பட்டலமா அந்த காஸ்ட்லி ட்ரெஸ் கூட வாங்கிடலாம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. இல்லப்பா அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை விட எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அங்கதான் வேணா, ஈரவே போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்றது அப்பாக்கு தெளிவா புரியுது. எதுவுமே பேசாம எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரவும் சோகமா உட்காந்து இருக்காரு. இப்ப போன் எடுத்து செக் பண்றாரு. ஈரின் பேஸ்புக்ல காட் மேரிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஈரவும் இந்த இடத்துல தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஈரவும் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. பார்த்தா இந்த இடத்துக்கு அப்பா வந்துடுறாரு. எல்லா விதத்திலயும் அங்கது உன்னை விட பெஸ்டா இருக்கலாம், ஆனா என்னோட பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஈரவும் வேகமா இவரை கட்டி பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆட்கள் டான்ஸ் ஆடிட்டு வராங்க பாத்தீங்களா, கூட்டத்தை விலைக்கு அந்த இடத்துக்கு வர்றாரு. ஈரின் தான் வண்டியில வந்துட்டு இருக்காங்க, கையில ஒரு மைக்கும் வச்சிருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஈர கிட்ட கேக்குறாங்க. ஈரவும் இப்ப வண்டிக்கு மேல ஏறி உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த கீழே இருந்து எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க. இதோட படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.